ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனிடம் திரும்ப. மனிதன் தேவனை விட்டும் அவருடைய அழைப்பை விட்டும் அற்ப காரியங்களுக்காக ஓடிவிடுவான். ஆனால் தேவன் அவன் மேல் வைத்த திட்டத்தை விட்டும் அவனுக்காக வைத்திருந்த நோக்கத்தை விட்டும் எளிதாக பின்வாங்குவதில்லை. அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் திரும்பி வருவதற்கு ஏற்ற காரியங்களை செய்கின்றார். மேய்ப்பனை விட்டு ஆடுகள் எளிதாக திசை மாறி செல்லக்கூடும். ஆனால் அந்த ஆடுகளை தேடி செல்லாமல் திரும்பி போவது மேய்ப்பனுக்கு எளிதான விஷயம் அல்ல. தன்னை விட்டு ஓடி போன ஆடுகளை எப்படியாவது மறுபடியும் தன்னுடைய மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்க்கவே மேய்ப்பன் படாத பாடுபடுவான். ஏனென்றால் எளிதாக திசை மாறி செல்வது ஆடுகளின் இயற்கை. அந்த ஆட்டினை விடாமல் பின்தொடர்ந்து செல்வது மேய்ப்பனின் இயற்கை. எனவேதான் மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை தேடி அங்குமிங்கும் அலைய ஆரம்பிக்கின்றான். ஒரு இச்சை, ஒரு ஆசை, ஒரு சிறிய சபலம், மனக்கடினம், சுய கௌரவம், சலிப்பு ஆகியவை சற்று நேரத்தில் நம்மை தேவ அன்பை உணர்கின்ற அனுபவத்தை விட்டும் தேவ உறவை விட்டும் எங்கோ கொண்டு சென்று விட முடியும். அப்படி தேவ சமூகத்தை உணரும் அனுபவத்தை விட்டு விலகிய பின்பு மறுபடியும் மனம் திரும்பி தேவ சமூகத்திற்கு வந்து சேர்வது சாதாரணமாக நடந்து விடுகின்ற காரியம் அல்ல. தேவ அன்பும் கிருபையும் மனதுருக்கமும் தான் மறுபடியும் நம்மை தேவனிடத்தில் வந்து சேர உதவி செய்யும். யோனாவை எப்படியாவது மறுபடியும் தம்முடைய சமூகத்திற்கு திரும்பி வர செய்வதற்கு தேவன் எத்தனை எத்தனை விதங்களில் செயல்பட்டார் என்பதை யோனா புத்தகம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆயினும் தேவன் தம்மை விட்டும் தம்முடைய அன்பை விட்டும் தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் சூழ்நிலையை விட்டு விலகி சென்றவர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி கொண்டு வந்து விடுவதில்லை. அவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றார். திரும்பி வருவதற்கான தூண்டுதல்களை தருகின்றார். அவருடைய அன்பும் கரிசனையும் கிருபையும் வித்தியாசமான வடிவங்களில் செயல்பட்டு நாம் தேவனை நோக்கி திரும்ப வேண்டியதன் அவசியத்தை நாம் உணரவும் உடனடியாக விரைந்து செயல்படவும் நம்மை தூண்டுகின்றது. அதனை புரிந்து கொண்டு செயல்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள். அவர் நம்மை தள்ளிவிடுவதில் அல்ல, திரும்ப கூட்டி சேர்ப்பதிலேயே குறியாக உள்ளார். சிந்தனைக்கு. கர்த்தரின் கண்டிப்பை கண்டு கொள்ளாதவன் அவருடைய ஆறுதலை ஒருபோதும் கண்டடைய முடியாது. கர்த்தரின் கண்டிப்பை கண்டு கொள்ளாதவன் அவருடைய ஆறுதலை ஒருபோதும் கண்டறிய முடியாது.